श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे संविधत्तां सदा हृदि श्रीपराशर भट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्त चिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः कार्तयन्त्यै कृतोऽञ्जलिः. இப்போ 17வது ஸ்லோகம் பார்க்கிறோம். ரதிர்மதி சரஸ்வதி திதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா சுதா சகியதோ முகம் விசலிஷே தவ ப்ரூலதாம் ததோ முகமகேந்திரே பகுமுகீமஹம் பூர்விகாம் விகாஹ்ய ச வசம் வதா பரிவஹந்தி கூலங்கஷாஹ. இதாக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகம். ரதிஹி மதி சரஸ்வதி திருப்தி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா, ஒரே பதம். ரத்தி வந்து தனியா இருக்கு, ரத்திமத்தின்னு சொல்லல, ரத்திரன் மத்தின்னு சொல்லியிருக்காரு. அதனால ரத்தின்னு ஒரு பதம், மதி சரஸ்வதி திருப்தி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா சுதா சகி எதோ முகம் சிசலிஷேத் தவ ப்ரூலதா ததோ முகம் அத இந்திரே பகுமுகீம் அகம் பூர்விகாம் விகாஹ்ய ச வசம்பதாஹ பரிவஹந்தி குலங்கஷாஹ. இதுல ஹே சுதாசகி அப்படின்னு, சுதாசகின்றதுதான் சம்போதனம். சுதையுடன் அமிர்தத்துடன் கூட தோன்றினவளே அப்படின்னு அர்த்தம். அமிர்தத்துடன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு தாயா இருக்கு. ஏன்னா இவளும் அமிர்தமயமான எண்ணங்களை உடையவள், அதுவும் அமிர்தம். அதனால அமிர்தம் இவளும் அமிர்தத்தை கொடுக்கக்கூடியவள், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள். அதுனால சுதாசகி அப்படின்றதாக ஒரு அற்புதமான விசேஷணத்தை கொடுக்குற, ஹே சுதாசகி. அப்புறம் இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, எதோமுகம் கதோமுகம் அப்படின்னு ரெண்டு பதம் இருக்கு, ரெண்டுமே அவ்வியம். எந்த பக்கம் அந்த பக்கம், எதோ எதோமுகம், எதோமுகம் அப்படின்னா எந்த பக்கத்துல எல்லாம் சிசலிஷேத் எஸ்யாம் எஸ்யாம் திசுரத்தே தேவி திருஷ்டி ஸ்வதியான்ற அந்த இந்த இடத்துல ப்ரூலதா சிசலிஷேத் அப்படின்னு சொல்றார். அங்க வந்து தேவி திருஷ்டி ஸ்வதியான்னு சாதிக்கிறார் சிம்பிளா. இங்க தவ ப்ரூலதா உன்னுடைய அந்த இணையாகிற கொடி இருக்கே, இணை கொடியானது எந்தெந்த பக்கத்துல எல்லாம் அசையுமோ அந்தந்த பக்கத்துல எல்லாம் தத்தோமுகம் அத இந்திரே பகுமுகியும் அகம் பூர்விகாம் எல்லாம் நான் முன்ன நீ முன்னேன்னு இந்த ரத்தி என்ன, மதி என்ன, சரஸ்வதி என்ன, திருதி என்ன, சமிருத்தி என்ன, சித்தி என்ன, ஸ்ரீ என்ன, இவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா நான் முன்ன நீ முன்னு போட்டி போட்டு அவரே பெருகும். அவரே ஒரு வெள்ளம் மாதிரியாக எந்த பக்கம் தாயார் கட்டாட்சிக்கிறாளோ, எந்த பக்கம் தாயாருடைய புரூலத்தையானது அசையிறதோ அந்த பக்கம் உடனே அந்த பக்கம் போய் பிரவகிக்கிறது. இந்த இவ்வளவு விஷயங்களும்னு அர்த்தம். சாதாரணமா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ரதி மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி என்கிற ஸ்ரீகள் இந்த லக்ஷ்மிகள்லாம் ஹே சுதாசகி எதோமுகம் தவ ப்ரூலதா சிச்சலிஷேத்து தத்தோமுகம் ஹே இந்திரே, ரெண்டு சம்போதனம். அகம் பூர்விகாம் பகுமுகீம் அகம் பூர்விகாம் விகாஷிய நான் முன்ன நின் முன்னன்றதாக போட்டி போட்டுண்டு வசம்பதாக கண்ட்ரோல்ல இருந்து தாயாருடைய கண்ட வசம்பதாக குலங்கஷா பரிவகந்தி இருகரையும் புரண்டோடுகின்றன. குலங்கஷான்னு இந்த கூலம் அந்த கூலம் ரெண்டுத்தையும் அப்படி அணைச்சுண்டு அப்படின்னா அது வரையல் அப்படியே ஃபுல்லா போறதுன்னு. ஆறுகள்லாம் எப்படி போறதுன்னா ஃபுல்லா இருகரையும் புரண்டு ஓடுறதுன்றாலே அந்த மாதிரி குலங்கஷாக பரிவகந்தி. எப்படின்னா ஒத்தனுக்கு ஒண்டி இல்லை, ஒருத்தருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் அப்படி கண்ணு போயிடுச்சுன்னா அவர் என்ன, அவருடைய குமாரால் என்ன, அவருடைய பௌத்திரால் என்ன, அவருடைய தௌஹித்ரால் என்ன, எல்லாருக்கும் அதே மாதிரி புத்திர பௌத்திர சிஷ்ய பிரசிஷ்யால் எல்லாருக்கும் அது வந்து போய் சேர்றதுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் அந்த கண்ணு அப்படி பார்த்துட்டாள்னா தாயார் அவ்வளவுதான், அந்த வம்சத்துக்கே அது எல்லாருக்கும் அது எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறதுன்னு பார்த்தணும். பார்க்கலாம் அதுக்கு மேல ரத்தினா என்ன, மத்தினா என்ன, இதெல்லாம் எப்படிப்பட்ட சேஞ்ச் நம்ம கொண்டு வருது, எப்படிப்பட்ட ரத்தி வேணும், எப்படிப்பட்ட ரத்தி வேண்டாம், இதெல்லாம் தாயாருக்கு தெரியும் எந்த நல்ல விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு.
எல்லா இடத்துலயும் பிரீத்தியா இருக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் டக்குன்னு வருதில்ல. அது தாயாருக்கு சகஜமா இருக்கிற ஒண்ணு. தன்கிட்ட இருக்கிறதுதான் தாயார் எல்லாருமே கொடுப்பாரு. தன்கிட்ட இல்லாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. நல்ல குணங்கள் அத்தனையும் தாயார் இடத்துலதான் இருக்கு, நிலை கொண்டிருக்கு. அதனாலதான் தாயாரை வந்து பெருமாளுக்கு பிடிக்கிறது, பெருமாளை தாயாருக்கு பிடிக்கிறது எல்லாம் என்னென்ன, ஒத்தருக்கொத்தர் இணையான, ஒத்தருக்கொத்தர் பொருத்தமான குணங்களை உடைய திவ்ய தம்பதிகள். அவளிடத்துல இருக்கிறது என்னென்ன, ரதிஹி, அதாவது பாகவத்தால் ஒரு பாகவத்தால பார்த்தா சந்தோஷப்படணும். துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னு இருக்கணும். பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷுமாம் வர்த்தையன்னு சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். அது மாதிரி ஒத்தருக்கொத்தர் ஹிதைஷிகளா இருக்கணும். அதுதான் பரம பிரீத்தின்றது, அதுதான் ரத்தின்றது. சொன்னா ரத்தின்னா சாதாரணமா புரிஞ்சுன்றது லவ் அப்படின்னு புரிஞ்சுன்னு, அது வந்து வெறும் பத்னிக்கு பத்னி இடத்துல மட்டும் இருக்கிற அந்த ரத்தி இருக்கே, அதையும் ரத்திகின்ற சப்தத்தினால சொல்லலாம். பிரீத்தி, பிரீத்தி திசைகள். யாராலடா பத்னி இடத்துல பிரீத்தியா இருக்க முடியும்னா, தாயாருடைய கட்டாட்சம் இருக்கிறவாளால தான் இருக்க முடியும். தாயாருடைய கட்டாட்சம் இல்லைன்னா பதி பத்னி அவளுடைய ஒருத்தருடைய ஒருத்தர் பிரீத்தியானது கூட ஏற்படாம போயிடலாம். ரத்திகி அப்படின்றது அந்த பாகவதாரிடத்துல இருக்கிற பிரீத்தியையும் பிரீத்தின்னு சொல்றோம். அப்புறம் பத்னி இடத்துல இருக்கிற ஒரு அஃபெக்ஷன், அதை அது ஒரு 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 லவ் அப்படின்னு சொல்ற அந்த அதையும் நம்ம வந்து பிரீத்தின்ற சப்தத்தினால சொல்றோம். குழந்தைகளிடத்துல பிரீத்தி, எல்லாராலையும் குழந்தைகளிடத்துல பிரீத்தியா எப்பவும் இருப்பான்னு சொல்ல முடியாது. திடீர்னு சண்டை போடுவா, திடீர்னு வந்து அடிச்சுடுவா, எல்லாம் பண்ணுவா இல்லையா. ஆனா அது என்னுடைய தகப்பனாரை பத்தி சொல்லியே ஆகணும். இதுவரை எங்க அப்பா ஏழு குழந்தைகளை யாரையும் அடிச்சதே கிடையாது. தொட்டே தொட்டு அடிச்சதுன்றது கிடையவே கிடையாது, என்னைக்குமே அடிச்சது கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தைகள் பிறந்தான்றதுனால அவ வந்து ஒரு குழந்தைய கூட அடிச்சதே கிடையாது, அடிச்சு வளர்த்ததே கிடையாது. அதே நிறைய ஆண்கள்ல பாத்துருக்கோம் நாங்க, அடி பின்னிடுவா, ஆனா எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. எங்க அப்பாண்ட சரி யாருமே சரி அடி வாங்கினதே கிடையாது. அரதிஹி, அதான் ஒரு பிரீத்தி. அரதி ஜனசம்சதின்ற அரதின்றது ரத்தி இல்லாம இருக்கணும். பகவத்கீதையில நல்ல நல்ல மனுஷா எப்படிதான் இருக்கணும், பரமைகாந்தியா இருக்கிறவன், ஏகாந்தத்துல உட்காந்து தியானம் பண்றவன், பரமாத்மாவையே தியானம் பண்றவன் என்ன பண்ணுவான்னா அரதிர் ஜனசம்சதி, அவனை ஜனங்கள் நடுவுல எப்பவும் இருக்கிறத ஆசைப்பட மாட்டான், தனியுமையா இருக்கிறத ஆசைப்படுவான். ஜனசம்சதி அரதிஹி அப்ரீத்திஹி அப்படின்னு அர்த்தம். அது அது கூட எப்படிதான் சித்திக்கும்னா, எது 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 எதிரா எது அவனுக்கு முக்கியமோ அதை தாயார் அகம்பூர்விகாம் சித்தின் தான் நான் முன்ன நான் முன்னன்னு அவன் இடத்துல ஓடி வரும். ஏன்னா தியானம்ன்றது ஒரு பெரிய சௌபாகியத்தினால கிடைக்கக்கூடியது. பகவத் தியானம்ன்றது எல்லாராலையும் பண்ண முடியறதா? லோகத்துல எத்தனையோ பேர் பகவத் தியானம் பண்ண முடியாது, பண்ண முடியறது. ஏதோ ஸ்ரீ வைஷ்ணவால் சில பேர் பண்றா, எல்லாராலையும் பண்ண முடியறதா? எல்லாராலையும் பண்ண முடியறது இல்லை. பகவத் தியானம்ன்றது இவா வந்து சந்தியாவனம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தா அதுல முக்கியமா பண்ண வேண்டிய விஷயமே பகவத் தியானம் தான். ஆனா அந்த பகவத் தியானம் இல்லாம வெறும் மந்திரம் ஒண்டி ஓடிட்டு இருக்கு, பகவத் தியானமே ஏற்படுறது இல்லை. அப்புறம் அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் அவசியம் பிரதி தினம் சொல்ல வேண்டியது, ரெண்டு பிரதி தினம் வந்து ஜபம் பண்ண வேண்டியது. ஜபத்துல நம்ம வந்து தியானம் பண்ண வேண்டிய தெய்வத்தை ஸ்ரீமன் நாராயணன் பரமபதவாசி. தியானம் பண்றோம்னா தியானத்துக்கு ஆலம்பனமா ஆறதில்லை, ஸ்லோகத்தை வண்டி சொல்லிடுறோம். ஸ்லோகத்தை சொல்றோமே தவிர தியானத்துக்கு விஷயம் ஆறதில்லை, இப்படி அவசர அவசரமா ஓடிட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் யாருக்குடா சித்திக்கும்னா, மகான்களுக்கு சித்திக்கிறது. சித்திச்சவா மகான்கள், சித்திச்சவா தாயாருடைய கிருபை பரிபூர்ணமா இருக்கிறவான்னு அர்த்தம். ரத்தி அவரம் இப்படிப்பட்ட ரத்தின்றது எப்பவும் ஆசையே, கோபம்ன்றதே கிடையாது. அந்த மாதிரி யாருனா இருக்காளானா ரொம்ப ரேரா இருப்பான், கோபமே வராது. அவளை வந்து கோபிச்சுட்டு பார்த்ததே கிடையாது, எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பான். அது தாயாருடைய கிருபை இருந்தால மட்டும்தான் அது வரும். ஏதோ ஒரு 1000 ஒருத்தர் நம்ம பாக்குறோம், அந்த மாதிரி எப்பவும் சிரிச்சுட்டு தான் இருப்பாள். அவளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது ஒரு பொருட்படுத்தாத அவ பாட்டுக்கு இருப்பா. அது அது ஒரு ரத்திகின்ற சப்தத்துக்கு அதுவும் ஒரு அர்த்தம், ரத்திகி. அப்புறம் வாத்சல்யம், குழந்தைகள் இடத்துல காமிக்கிற வாத்சல்யம், அதுவும் ரத்தி தான். ரத்தின்றதே எத்தனையோ விதமா இருக்கு, வாத்சல்யமாவும் இருக்கு. அப்புறம் வாத்சல்யம்ன்ற சப்தம் எங்கேருந்து வருதுன்னா, கன்றுக்குட்டிகளுக்கு பசுக்கள் காமிக்கிறது, அதுக்கு எப்பாவது கோபம் வருதா பாருங்க, கண்ணுக்குட்டின் எப்பவும் வராது. வாத்சல்யத்தை அதிகம், வத்சலகா வாத்சல்யம், அங்கதான் கண்ணுக்குட்டின்ற சப்தத்துல இருந்தா வாத்சல்யம்ன்ற சப்தமே வருது. பசு கண்ணுக்கு காமிக்கிறது தான் அது பிரீத்தி, பரம பிரீத்தி. அது குழந்தை பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அது
அது ஊட்டல் மறக்கிற வரையில் அது அது காமிக்கிற பிரீத்தி அதுதான் வாத்சல்யம்னு லோகத்துல சொல்லி நாம குழந்தைகள் இடத்துல காமிக்கிறது அது அந்த அந்த பசுக்கள் காமிக்கிறது போல இருக்கிறதுனால நம்ம இது அந்த வாத்சல்யம்ன்ற சப்தம் உபயோகப்படுத்துறோம். அது அதே மாதிரி பெருமாளிடத்துல நம்ம பண்ற பிரீத்தி அவரே சாதிக்கிறார். என்னிடத்துல பிரீத்தி என்னுடைய மைசா அனன்ய யோகேன பிரீத்தி அவ்யபிசாரிணி அப்படின்ற என்கிட்ட பிரீத்தி இருக்கணும். பிரீத்தின்னு என்ன அர்த்தம்? பரமாத்ம பக்தினா தான் அர்த்தம். பரமாத்மா விஷயக பிரீத்தி பக்தி, பரமாத்மாவில எந்த ஒரு பிரீத்தி ஏற்படுறதோ அதுக்குதான் பக்தின்னு பேரே தவிர அதுவும் ஒரு விதத்துல ரசிக்கிதான் பக்தி. அத பிரார்த்திக்கிறான். அகில புவன ஜென்ம சேம பங்காதி நீலே வெனத விவிதபூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிசரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. அந்த பக்தி ரூபமான அந்த ஞானமானது எனக்கு ஏற்படட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற அந்த பக்தி எதிரானா அதுதான் ரசிகி. அது மற்ற விஷயத்துல அரட்டி பகவத் இத்தர விஷயத்துல பிரீத்தி இல்லாமல் இருக்கிறது. அந்த இந்த ரசிகின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா பகவத் விஷயத்துல வர பிரீத்தி, பகவத் இத்தர விஷயத்துல வர அப்ரீத்தி, ரெண்டுமே இந்த ரத்தின்ற சப்தத்தினால சொல்லலாம். ஏன்னா எங்க வரக்கூடாதோ எங்க ஆசை வரக்கூடாதோ அந்த ஆசை வராம இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். தாயார் கண்ட்ரோல்டாக அதுக்குதான் என்ன பண்ணாருங்க வசம்பதாகான்னு ஒரு சப்தம் போட்டிருக்காரு. எல்லா இடத்துலயும் பிரீத்தி வந்துருச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆயிடுமே. இது அதனால பரிவகந்தி வசம்பதா பரிவகந்தி குலங்கஷாக தான் வசத்துல இருந்து கொண்டு ஒரு கண் அன்கண்ட்ரோலபிளான பிரீத்தி வந்துருச்சுனாக்க எல்லா இடத்துலையும் யாரை பார்த்தாலும் பிரீத்தி அப்படின்னா அதெல்லாம் முடியுமா? முடியாத காரியம். தன் குழந்தைகள் இடத்துல பிரீத்தியை காமிக்கணும், பெருமாள் இடத்துல பிரீத்தியை காமிக்கணும். ஏதோ தேவையில்லாத சினிமா பாட்டுல ஒரு பிரீத்தி வந்ததுனாக்க எவ்வளவு எங்க கொண்டு போய் கெடுக்கும் நம்ம? அதனால்தான் நாம் ஆசிரௌஷம் ஸ்ராவிய பந்தம் அவசரித்தம் அபாசிய அந்யதாக்கியான ஜாத்தம் ஆசிரௌஷம் மாத்ராட்சம் க்ஷீண புண்ணியான் க்ஷணமபி பவதோ பக்திஹீனான் பதாப்ஜே மாஸ்ரௌஷம் ஸ்ராவிய பந்தம் தவ சரித்தம் அபாசிய அந்யதாக்கியான ஜாத்தம் மாஸ்மாரிஷம் மாதவ துவாமபி புவனபதே சேதசா பன்னுவானான் மா பூவம் தொத்தபரியா வியதிகர ரஹிதா ஜென்ம ஜென்மாந்தரேதி என்றதாக பெருமாளிடத்துல பிரீத்தி சித்திக்கணும்னா அது அது இத்தர விஷயங்கள்ல அப்ரீத்தி வரணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால நான் அந்த மாதிரி மனுஷால பார்க்கவே பார்க்கக்கூடாது சுவாமி, அந்த மாதிரி மனுஷால நான் பார்க்காமல் இருக்க கிடவேன். மாத்ராட்சம் யாரு? க்ஷீண புண்ணியான், யாருக்கு புண்ணியம் ரொம்ப கம்மியா இருக்கும். க்ஷணமதி பவத்தோ பக்திஹீன, எப்படி அவனுக்கு புண்ணியம் க்ஷீணமா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னா? யாருக்கு உங்களிடத்துல பக்தியானது ஏற்படலையோ அவனுக்கு வந்து பாபம் நிறைய இருக்கு, புண்ணியம் கம்மியா இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால அப்பேற்பட்ட மனுஷால யாரு உம்ம விஷயத்துல தியானத்தை செலுத்த முடியாம இருக்காளோ அவளால நானும் பார்க்க மாட்டேன். மாத்ராட்சம் பார்க்காமல் இருக்க கிடவேன். மா ஸ்ரௌஷம் ஸ்ராவிய பந்தம் ரொம்ப நல்லா இருக்கும். மாமுகம் கிராமிய கீதைகின்ற அந்த மான் மாதிரியாக அந்த கிராமியமான பாட்டை பாட்டு பாட்டை பாடி மானை பிடிச்சிடுவான். அது பாவம் பிரீத்தியா வரும் அந்த பாட்டு. அந்த பாட்டுல அதுக்கு பிரீத்தி தேவைன்னா வந்து மாட்டிக்கும். பிரீத்தி சில சமயத்துல நம்மளுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால அந்த மாதிரி கிராமிய கீதைகி மாமுகம் அப்படின்ற நாராயண பட்டது அந்த மாதிரி இந்த இடத்துல மா ஸ்ரௌஷம் ஸ்ராவிய பந்தம் நல்ல என்னதான் அழகா இருந்தாலும் நான் கேட்கக்கூடாது சுவாமி. அது உம்ம விஷயம் இல்லாம வேற விஷயமா இருந்துன்னு உம்ம விஷயத்தை பத்தி இல்ல வேற அதையோ பத்தி பேசுறது அப்படின்னா அது மாதிரி நான் கேட்கக்கூடாது. மா ஸ்ரௌஷம் அத்தியபி ஸ்ராவியமா இருக்கலாம், அது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கலாம், அது நல்ல அழகான தாத்பரியங்கள் இருக்கலாம். அடியனுக்கு வேண்டாமே, அடியனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமாச்சியாது. வாசரௌஷம் சாவிய பந்தம் தவ சரித்தம் அபாசிய உன்னுடைய சரித்திரத்தை விட்டுவிட்டு அந்நத்து ஆக்கியான ஜாத்தம் வேற ஏதோ ஆக்கியானங்கள் அதனுடைய சமூகங்கள் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சுவாமி. மாஸ்மாருஷம் நினைக்க கூட கூடாது சுவாமி. மாஸ்மாருஷம் மாதவ துவாமபி புவனபதியை தேத்தசா பண்ணுவானான் புவனபதியான உன்னையே மனசால கூட நினைக்காதவர்கள் இருக்காங்களே அவள் அடியன் நினைக்காம இருக்க கிடவேன். நான் இருக்கவே கூடாது சுவாமி. அப்படி அப்படியா இருந்தா அடியன் இருக்கவே வேண்டாம் இந்த லோகத்துல. மா பூவம் உன்னுடைய கைங்கரியம் இல்லாமல் அடியன் இருக்கக்கூடாது. ஜென்ம ஜென்மான்னு இதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு ஒட்டி கேட்கல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். சோ பிரீத்தியை பிரார்த்திக்க சார் அப்பிரீத்தி எதுல வரணுமோ அதையும் சேர்த்தே பிரார்த்திக்கிறார். அதனால பிரீத்தி வசம்பதான்னு சொல்ற அந்த இடத்துல கண்ட்ரோல்ல இருந்துட்டு தாயார் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு பிரீத்தி எங்க வரணுமோ அங்க வரணும், எங்க வரக்கூடாதோ அங்க வராம இருக்கணும். ரத்திகி இந்த பத்தி சொன்ன அப்புறம் மதிகின்னு சாதிக்கிறார்.
மதியினா நல்ல புத்தியை கொடுக்கணும் பெருமாள். அது அயோத்திய ஸ்தோத்திரங்களை சொல்லி 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 பாராயணம் பண்ணி 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 நம்மளுக்கு நம்மளுக்கு மோட்சோபயோகியான புத்தியை கொடுக்கணும். மதியினா நாலேஜினாக்க எந்த நாலேஜ் அப்படின்னு சொல்லலையே, அதனால எல்லா நாலேஜும் வந்துடுறது அப்படிங்கிற அயோத்திய ஸ்தோத்திரத்தை சொன்னாக்க நல்ல படிப்பு வரும் அப்படின்னா உட்காந்து ஐஏஎஸ் ஆபீஸர் ஆகிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் அயகிரிவ ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு போயிடுறான். அது அதனால அவள் படைக்கவும் கிடைக்கிறது. ஆனா வசத்தான் கேட்க வேண்டியது அது கிடையாது. மோட்சோபயோகியான ஞானத்தை தான் அயகிரிவர் பிரார்த்திக்கணும். இந்த லோகத்துல லௌகிகமான விஷயத்துக்கான புத்தி எல்லாம் இன்டெலக்சுவலிசம், அதெல்லாம் அது ஞானம்ன்ற சப்தத்தால அதை சொல்றதே கிடையாது, அது புத்தி. அது மதிஹின்னு சொல்றது எதுதா இருந்தாக்க மதிஹி அது புத்தி சப்தத்தினால மத்தியும் சொல்றோம். ஆனா மோட்சோபயோகியான புத்தி தான் மத்தி தான் மத்தி தான் நம்மளுக்கு இப்ப இங்க பிரார்த்திக்கிறது. ரத்திஹி மதிஹின்னு ஏன்னா இந்த ஏன்ல தேவதைகள் நம்மளெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறவா இருந்துட்டே இருக்கும். நம்மளுடைய கர்மா பிராச்சீனமான கர்மா சரியில்லைன்னா அவளுக்கு சூக்ஷ்மமா தெரியும். அவளுக்கு இந்த மனுஷனுடைய கர்மா சரியில்லை, ஸோ இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு தேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவத்து எம்ஜி ரஷித்து மிச்சந்தி புத்தியா சம்யோதயந்தி. யாரை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரோ அவளுக்கு புத்தி பிரதானம் பண்றான். அவளை வந்து யாருக்கு யாரை காப்பாற்ற கூடாதுன்னு நினைக்கிறாளோ அவளுக்கு வந்து புத்தி பிரம்சம் பண்ணி விடுறான். அதனால இந்த மதிஹி புத்திஹி அப்படின்னு சொல்லக்கூடியது தாயாருடைய கிருப்பையினால மோக்ஷோபயோகிய ஜாயமான கட்டாட்சம் இருக்கிறவாளுக்கு தான் இந்த மாதிரியான புத்தியானது ஏற்படுறது. நம்ம வந்து நல்ல விஷயத்துல ஈடுபடணும், கைங்கரியத்துல பகவத் கைங்கரியத்துல எழுதியணும், அதுக்கப்புறம் நம்ம மோக்ஷாந்த சம்பத்தி நம்மளுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி ஆசைகள்லாம் வைகுண்ட வாசியப்பி நன்மை அபிலாஷான்னு வரதாஜன்றத்துல பிரார்த்திக்கிற. ஆனா வைகுண்ட வாசத்திலையும் அபிலாஷம் இல்லாத அளவுக்கு ஒரு அர்த்தையில ஈடுபாடு ஏற்படுறது அப்படின்றதெல்லாம் யாருக்கு ஆகணும்? அர்த்தையில ஈடுபாடே வராது நிறைய பேருக்கு. ரொம்ப பேருக்கு பார்த்தா அர்த்தையில ஈடுபாடே வராது. அதனால அது எல்லாரும் இவ்வளோ சேமிக்கிறா பெருமாள் இப்படி அனுபவிக்கிறா நம்மளுக்கு அனுபவிக்க தெரிஞ்சியே அப்படின்னா பிரார்த்திக்க வேண்டியது என்னன்னா அந்த புத்தி அர்ச்சையில நம்மளுக்கு நல்ல புத்தி வரணும், அர்ச்சையில நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு வரணும்னா வர வேண்டியதுன்னா அந்த மதிஹி அப்படின்ற அந்த மத்தி தான். அதுதான் அதனாலதான் கேட்கறது சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சம்யுனத்துன்னு உபரிஷத்தே சுபயா ஸ்மிருத்யா சம்யுனத்து நல்ல எண்ணங்களுடன் என்னை சேர்த்து வைக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறது வேத மந்திரமே. அப்படி பிரார்த்திக்கிறதுக்கு நம்மளை சொல்றது. அப்புறம் சரஸ்வதி ரத்திஹி மதிஹி சரஸ்வதினர் சரஸ்வதினா என்ன அதுவும் மதிதான சுவாமி அப்படின்னா அதுதான் மோக்ஷோபயோகியான ஞானத்தை முதல்ல சொன்னோம். இப்ப சரஸ்னா என்ன என்னன்னு சரஸ்வதினு எதை சொல்றாருன்னு பார்க்கணும். சரஸ்னா என்ன அர்த்தம்னா நல்ல ரசத்துடன் கூடியது அப்படின்னா வாக்குன்னு அர்த்தம். நல்ல வாக்கு நல்ல வாணி வாணி விலாசம் வேணும். அந்த அதுவும் எப்படிதான் அது ஏதோ ஒரு மின்மினி பூச்சிக்கு கொஞ்சோண்டு லைட் இருக்கு, அதை அதை வச்சு பக்கத்துல இருக்கிற வசூல் எல்லாம் அதனால பார்க்க முடியாது. அதுக்குன்னு தெரிஞ்சு அந்த வாழ்க்கைகள் அதனால அதுக்கு ஒரு விதமான பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு மனுஷாளுக்கு மின்மினி பூச்சி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும், அது அங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு அதால அந்த லைட்டால ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, பக்கத்துல இருக்கிற வசூல் கூட தெரியாது. அது வந்து ரொம்ப அத்தியந்த அல்ப அத்தியந்த சங்குச்சிதமான ஒரு ஒரு பிரகாசம். அந்த மாதிரி அத்தியந்த சங்குச்சித பிரகாசம் இல்லாமல் விகசிதமான ஞானம் எப்படின்னா தன்மையே சமர்ப்பய மதிஞ்ச சரஸ்வதீஞ்ச அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். அங்கே மதிஞ்ச சரஸ்வதீஞ்சன்னு பிரார்த்திக்கிறார். இங்க வண்டி மதி ரத்தி மதி சரஸ்வதின்னு சொல்ல மோக்ஷோபயோகியான ஜானம் சாஸ்திரோபயோகியான ஜானம் அப்புறம் லௌகிக ஜானம் எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறதுனா அப்படின்னா தன்மை சமர்ப்பய மதிஞ்ச சரஸ்வதீஞ்சன்னு பிரார்த்திக்க. அது சரஸ்வதின்றது வாக்கு நல்ல நாலு பேரோட சூன்றுத்தான்னு அதுக்கு இன்னொரு சப்தம் சொல்றா சூன்றுதா வாணி அப்படின்னு சொல்றா. நல்ல உயர்ந்த குலத்தை குலத்துல பிறந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிற ஒரு அற்புதமான பேச்சே நல்லா இருக்கும். என்ன என்ன அப்படின்னா கிராமியமா பேசிட்டு இருக்க கூடாது. கிராமியனாலாம் பேசுறாளே வில்லேஜ் பீப்புள் பேசுற மாதிரி பேசக்கூடாது. ரொம்ப அழகா பேசுறது நல்ல அற்புதமான சப்தங்களை பிரயோகம் பண்ணணும். அந்த மாதிரி பண்றதுன்றதுதான் இந்த சரஸ்வதி சப்தத்தினுடைய அர்த்தம். ஏன்னா ஞானம்னு இருந்தா போறாது. ஞானம் எப்படிதான் அது வெளியில வரும்னா வாக்கு மூலமா தானே வெளியில வரும். எஸ்ய வாக்குவத்தி பர்யந்தா எசிராஜ சரஸ்வதி அதை நம்ம வந்து பேச்சு லெவல்ல நிறைய பேருக்கு ஞானம் இருக்கு ஆனா அவருக்கு எக்ஸிபிட் பண்ற சாமர்த்தியம் இல்லைன்னுவா. ஞானம் இருக்கணும், அதை நம்ம நம்ம வாயால சொல்லி நாலு பேருக்கு புரிய வைக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் வேணும். அதனால
சரஸ்வதியும் பிரார்த்திக்கிறாருங்க, ரத்தினம் மத்தி சரஸ்வதி அப்படின்றதா. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்தா போருமானா போராது. திருத்தி என்று சொல்லக்கூடிய தைரியம் வேணும். எப்பவும் தைரியம்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது. நான் நாலு பேர் பேசிட்டு இருக்கேன், வாய் மூண்டு உட்காந்துட்டு இருக்கிறது, சபையில பேசாம இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்தா நம்ம சபையில சொல்லணும். நாலு பேர் சொல்ற விஷயத்தை காட்டிலும் இஃப் யூ ஆர் டிஃபரெண்ட், யூ ஆர் டிவியேட்டிங் ஃப்ரம் தட் தட் பர்டிகுலர் பாயிண்ட், உடனே சொல்லி சுவாமி இது இப்படி இல்லை, இப்படி அடியன் இப்படி நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல தெரியணும். அதுக்கு தைரியம் வேணும். திருத்திஹி அப்படின்னு மனப்பிராணேந்திரியோகேன அவ்யபிசாரிணியா திருஷ்டிக்கா பார்த்த சாத்விகின்றதாக இந்த திருத்திய பத்தி 18வது அத்தியாயத்துல கீதையில சொல்ற திருத்தினா என்ன, எந்த ஒண்ணுத்தினால மனப்பிராணேந்திரிய கிரியாக தாரயத்தே, ஏயா தாரயத்தே மனசு பிராணன் இந்திரியன் கிரியன் இதெல்லாம் யாரா இதால தரிக்கப்படுகிறது, அது அவ்யபிசாரிணியா யோகேன, அதுவும் எப்படி, அது ஒரு நல்ல ஒரு யோக யோகம். அது வந்து தைரியன்றது அதுதான், ஸ்திரா புத்தி. ஒரு ஒரு ஸ்திரமான புத்தி இருக்காது சில பேர். என்ன இப்போ ஒன்று சொல்லுவா, அப்புறம் ஆண்டா சொன்னான்ட்டு அப்புறம் மறுபடியும் மாத்தின்ட்டுருவா, அப்புறம் யாரோ ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு மாத்தின்ட்டுருவா. தனக்குன்னு வர எண்ணங்களை தான் அதில் தைரியமாக நின்று அதை அதை காரியத்தை பண்ணணும்னு தெரியாது. அந்த அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது திருத்திகின்ற சொல்றதுனால தைரியம். என்ன ஆச்சு, ரத்திகி மதிகி சரஸ்வதி என்ற வாக்கு, அது அதெல்லாம் இந்த சரஸ்வதியானது பிரவருத்தமாகணும்னா அதுக்கு தைரியம். அது ஒரு கதை ஞாபகம் வருது, இந்த வசிஷ்டருக்கு நிறைய அநேக பத்னிகள் இருந்தா, வசிஷ்டர் அதுல ஒரு திக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது, இன்னொரு திக்கு ஒரு நாலு நாலஞ்சு பசங்க இருக்கு. ஒரு குழந்தை இருக்கிறவள் வந்து ரொம்ப சிரமப்படுறாப்பா. அவ ஏன் என் சிரமத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த குழந்தை பேசுறதே கிடையாது, பேசவே இல்லை. குழந்தை பிறந்ததுல இருந்து பேசல, பேசாததுனால அதை வந்து முட்டாளன்னு முடிவு பண்ணி விடுறா. அது வளர்ந்துட்டே வருது. அந்த நாலு பேரும் பெரிய சாஸ்திரஜாளா இருக்கா, யாஜ்ஞவல்யர். யாஜ்ஞவல்யருடைய ஒரு ஒரு ஆம்பியாளுக்கு பிறக்கிற குழந்தையானது பேசவே இல்லை. இன்னொருத்தருக்கு பிறந்த நாலு குழந்தைகளும் நல்ல சாஸ்திரஜாளாகவும் பெரிய வித்வான்களாகவும் சபையில போய் விஷயம் சொல்றவளாகவும் இருக்கா. இவளுக்கு ரொம்ப கஷ்டம் மனசுக்கு. அவரும் யாஜ்ஞவல்யரும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாரு இவளை. காரணம் வந்து குழந்தை பேசல என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அசட்டையா தானே இருப்பா. அதனால கொஞ்சம் கொஞ்சம் அசிரத்தையா இருக்கார். அப்போ இந்த குழந்தை வந்து வளர்ந்துட்டு வருது. ஒரு நாள் அம்மா அந்த அம்மாவுக்கு அவளுக்கு கோபம் வந்துடுது. சரி, இந்த குழந்தையை நானும் இன்னைக்கு செத்து போயிட வேண்டியது அப்படின்னு முடிவு பண்ணி சமுத்திர கரைக்கு இழுத்துன்னு போறா. தர தர தரான்னு அந்த குழந்தை இழுத்துன்னு போறா. 14-15 வயசு ஆயிடுச்சு. இழுத்துன்னு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு போயிட வேண்டியதுன்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ண அந்த குழந்தை வந்து இத்தனை நாள் பேசாத குழந்தை அன்னைக்கு பேச ஆரம்பிக்கும். எதுக்குமா பேசணும் இந்த லோகத்துல, எதுக்கு பேசணும்ன்ற, நான் நல்ல எண்ணத்தோட இருக்கேன், நல்ல நல்ல தாட்ஸோட இருக்கேன், நான் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு பேசணும்னு நினைக்கிறீங்கன்றது. ஆஹா, என் பையன் பேச கூட பேசுவான் போல இருக்கு. அப்பனா நீ இப்பவே சபை கூட்டின்னு போற மாதிரி செத்து போகணும்னு போனவோ, அந்த குழந்தைய மறுபடியும் கூட்டிட்டு அந்த சபையில நாலு பேரும் உட்காந்து ஏதோ ஒரு இடத்துல ஆத்தியார்த்தம் சொல்ற இடத்துல கூட்டிட்டு வரான். கூட்டு வந்தா நாலு பேரும் சிரிக்கிறான், ஐயோ இதை எதுக்கு இங்க கூட்டினு வந்த அப்படின்ட்டு. எல்லா பேரையும் அவமானப்படுத்துவான், அவனுக்கு ஒன்றும் பேச தெரியாது, விரும்ப உட்காந்துருப்பான், இப்படி யாஜ்ஞவல்க்கு இருக்கு இப்படி ஒரு குழந்தையான்னு எல்லாரும் சொல்லணுமா, அது எதுக்கு நீங்க கூட்டினுட்டேன்றான். அப்போ அந்த குழந்தை அந்த சபையில பேச ஆரம்பிக்கிறது. பேச ஆரம்பிச்சு ஒரு பெரிய உபநிஷத்தையே சொல்றது. அந்த அது ஒரு பெரிய உபநிஷத்தாவே ஆயிடுச்சு. அந்த என்ன என்ன உபநிஷத்து, அது ஐதரேய உபநிஷத்துன்னு பேர். இவளுக்கு இதரான பேர். இவளுக்கு இதரான இன்னொருத்தின்னு அர்த்தம். அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால இவளுக்கு இத்தரானே பேர் வச்சுட்டான். இந்த இத்தராயாம புத்திரா ஐத்தரேயான்னு அவனுக்கு ஐத்தரேயன்னு பேர். அவனுக்கு அந்த ஐத்தரேய உபநிஷத் அன்னைக்கு பேசுறான். அவன் ஐத்தரேய உபநிஷத் பூர்த்தியா அவன் பேசின பேச்சு அன்னைக்கு எல்லாரும் விரும்ப நிசப்தமா உட்காந்து கேட்டு இருக்கா. அந்த சுபையா அந்த 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 வாக்கு வருது பாருங்க சார். இத்தனை எதுக்கு எப்ப பேசணுமோ அப்பதான் பேசணும், பேசாத இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது நம்மளால பேசவே இல்லை.
குழந்தை பிறந்த உடனே நம்மாழ்வார் பேசவே இல்லை. சட்டவாயுவே ஜெயிச்சவர்வர். பேசணும்னா எவ்வளவு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு, பேசுற சமயத்துல பேசிக்கலான்ட்டு பேசாம இருந்துட்டார். அவர் பாட்டுக்கு 1000 பாசுரம் பேசினார் இல்லையா. அதனால அந்த மாதிரியாக பேச்சுன்றது விஷயம் பகவத் விஷயமா இருக்கணும், அனாவசியமான பேச்சு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த அத சொன்னார். அதை பேச வேண்டிய சமயத்துல தைரியம் வருது பாருங்க, தைரியம் வந்து அந்த சமயத்துல பேசி அம்மாவையும் காப்பாத்தி, அம்மா பேரை காப்பாத்தி, அப்பா பேரை காப்பாத்தி, தன் பேரை காப்பாத்தி, அந்த அன்னைக்கு அந்த ஐத்ரேயன் பண்ண காரியம் ஐத்ரேய உபநிஷத்துல இன்னைக்கும் பிரத்யட்சமா நம்மளுக்கு எதுல இருக்கு. திருத்தி அத தைரியம், அந்த கார்த்தால நம்மளுக்கு வந்து பிராத்தன் நிர்வேத காரிக்கைன்னு உண்டு. நம்ம வந்து நம்ம புழு மாதிரி இந்த சம்சாரத்துல மாட்டின் இருக்கோமே, தாவானத்தில் தாவானில் அப்படியே காடே எரியச்சு நம்ம சின்ன ஒரு புழு மாதிரி அதில் தத்தளிக்கிறோமே அப்படின்ற எண்ணத்தெல்லாம் விளக்கண்டு இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா பெருமாள் ஒத்தரால தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்ற எண்ணத்தில் முதல்ல காத்தால ஏந்திருக்கிட்டு பிராத்தன நிர்வேதன காரிகைகளை சொல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் தைரியத்தோட ஏந்து நித்தகர்மானுஷ்டானங்களை பண்ணணும், அதுக்கு அந்த தைரியம் வேணும். அதுலேயே உட்காந்துட்டான்னு வச்சுக்கணும், நிர்வேத காரிக்கையிலேயே உட்காந்துட்டான்னா நிர்வேதப்பட்டுட்டே இருப்பான், ஐயோ அவசப்பட்டுட்டே அழுதுட்டே இருப்பான். கொஞ்ச நாய் அது அழணும், கொஞ்ச நாய் காலம் கடத்தால ஏந்து ஹரிர ஹரிஹி ஹரிர ஹரிஹின்னு சொல்லிட்டு சப்த கிருத்வா ஹரிர ஹரிஹின்னு ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பிராத்தன நிர்வேத காரிக்கையை ஒரு தடவை சொல்லணும் கர்த்தா அனுசந்தானத்தோட. எதுக்குலாம் சொல்லணும்னா அழுதுன் இருக்கிறதுக்கு இல்லை, தைரியத்தை கொண்டு வரதுக்காக. இதுலேருந்து நான் எப்படி வெளியில வரேன் பாரு, இந்த சம்சாரம்ன்ற இந்த கஷ்டத்திலேருந்து வெளியில வரணும், மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணும், அதுக்கு நாராயணன் தான் எனக்கு அவலம்பனம், நித்திய விகித விகிதமான கர்மாக்கள் தான் பண்றேன் பாரு, ஏன் தீர்த்தா மாட்டேன் சந்தியானத்தை பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணி மாத்தியானிகம் பண்ணி நடுவில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி திருவாராயணம் முடிச்சுட்டு அப்படி கிடுகிடுன்னு காரியம் பண்றா பாருங்க. எதனால பண்றான்னா இந்த தைரியம் தான், இல்லைன்னா அழுதுண்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான் பிரார்த்தனை நிர்வேதன காரியம். அப்படி இந்த தைரியமானது வரணும், எல்லா விஷயத்திலையும் இந்த தைரியமானது தேவை. அர்ஜுனனுக்கு இந்த தைரியத்தை தான் பகவத்கீதை மொத்தத்திலையும் சொல்ற, அது ஒரு திருத்திஹீன பேர், திருத்திஹீன தைரியம். எதனால நம்ம நம்ம வி கேன் அப்ஹோல்ட் அவர் ஹார்ட், அப்ஹோல்ட் அவர் மைண்ட், அது அதுதான் வந்து தைரியம் திருத்திஹீன். சமிருத்திஹி, சமிருத்தினா என்ன அப்படின்னா உபனிஷத்தே சொல்றது, ஒரு மனுஷனுடைய சமிருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யுவாசியா சாதிவா தியாயகா ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா எஸ்ஏஎம் பிருத்திவி சர்வா வித்தசிய பூர்ணாசியா சயேகோ மானுஷானந்தான்னு. ஒரு மனுஷனுடைய சமிருத்திய அவன் யுவாவா இருக்கணும், வயசான காலத்துல நிறைய பேருக்கு செல்வம் வரும், வயசான காலத்துல செல்வம் வந்துன்னா அவனுக்காக வரல அவன் பசங்களுக்காக வந்ததுன்னு நல்லா புரிஞ்சிடும், என்ன பசங்க தான் அனுபவிப்பாத. வயசான காலத்துல ஒருத்தனுக்கு செல்வம் வந்ததுன்னா என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லை அவனை பொறுத்தவரையில், அது பிரயோஜனம் இல்லை. ஏதோ குழந்தைகளுக்காக அவன் கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த குழந்தைகளுக்காக சேர்த்து வச்சு கொடுக்கறது அதனால முடியாது, அப்படின்னால பெருமாள் ஏதோ ஒரு வழியில அவனுக்கு இத்தனை நாள் கஷ்டங்களை கொடுத்துட்டு இப்ப கொண்டு வந்து செல்வத்தை கொடுக்குறான். ஆனா வசுக்கா அது அது செல்வமாடானா அது அது அதை பொறுத்தவரை அவனுக்கு சமர்த்தின்றது கிடையாது. யுவாவா இருக்கணும், அத்தியனம் பண்ணிருக்கணும், நல்ல சாஸ்திர அத்தியனங்களும் வேதாத்தியனங்களும் பண்ணிருக்கணும். ஏன்னா ஜானம் இல்லாம வெறும் தனம் மட்டும் இருந்ததுன்னா அவனை யாருன்னா மதிக்கிறாளான்னா மதிக்கிறது இல்லை, பொண்ணு கொடுப்பங்களான்னா யாரும் கொடுக்க மாட்டான். யாருனா ஒருத்தர் பொண்ணை வச்சுட்டு இருக்கா கொடுப்பாளா, நிறைய சொத்து இருக்கு படிக்கிற பாவம் கொடுக்குறீங்களான்னா வேண்டான்னுடுவான், நிறைய படிச்சிருக்கான் ஆனா சொத்து இல்ல கொடுக்குறா கொடுக்க மாட்டேன்னுடுவான். யுவாவாவும் இருக்கணும், அத்தியனம் பண்ணிருக்கணும், திரடிஷ்டா பலிஷ்டா அவன் வந்து நல்ல ஆயுஷ்மானாக இருக்கணும், திரடிஷ்டனா இருக்கணும், சரீர பலம் இருக்கணும், மானசிக பலம் இருக்கணும் பலிஷ்டா. எஸ்ஏஎம் பிருத்திவிசா தஸ்ஏஎம் பிருத்திவி சர்வா வித்தசிய, எங்க போனாலும் அங்க அவனுக்கு தனம் இருக்கணும். எப்படிதானா இப்ப தனம் கையில இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எங்க போனாலும் அங்க ஏடிஎம் எடுத்துக்கிறா பாருங்க, அந்த மாதிரி அங்கங்க ஏடிஎம் இருக்கணும். என்ன சுவாமி ஏழ்றார் இன்னைக்கு நம்ம தான் நம்ம இன்னைக்கு இதை தடையார நமக்கு நாம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றா பாருங்க, அது ஒரு விதமான ஐஸ்வர்யம். என்ன ஜனங்கள் எங்க போனாலும் அங்க அவளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா ஏடிஎம் மாதிரியாக அப்படின்னாக்கா எஸ்ஐஎம் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அவளை அவளை கவனிச்சுக்கிறதுக்கு மனுஷால் இருக்கணும். அப்படி தஸ்யம் பிரதிவித்தோ மனுஷ ஆனந்த ஆனர், இதுதான் ஒரு மனுஷ ஆனந்தம். அப்படி அதை வந்து தேசத்தம் தேசத்தம் தேசத்தம்னு சொல்லிட்டு போய் பிரம்மானந்த பரியந்தம் சுருக்கி சொல்றது பாருங்க, அந்த ஆனந்தம் அததான் இங்க சமிருத்தின்ற சப்தத்தினால சொல்ற. அந்த அப்படிப்பட்ட ஒரு சமிருத்தி ஆனந்த நல்ல ஆட்யத்தை ஞானவத்துவம் எல்லாம் இருக்கணும், அதே மாதிரி பக்தின்ற ஒரு சிறீ இருக்கணும்,
பகவத் பக்தி இல்ல, ஞானம் இருக்கு ஆனா பகவத் பக்தி இல்ல, ஞானம் இருக்கு கைங்கரியம் இல்ல, ஞானம் இருக்கு அனுஷ்டானம் இல்ல, இப்படி இருந்தா அதெல்லாம் அந்த சமிருத்தியில சேராது. அதனால அவ்வளவும் சேர்ந்திருந்தா அதுதான் சமிருத்தின்னு பேர். சமிருத்தின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அத்தியதிகமா எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கணுமே தவிர ஏதோ இருக்கு அப்படின்னா போறாரு. சாதம் இருக்கணும், புளிப்பு இருக்கணும் இல்லையா, அதுல வேண்டிய அளவுக்கு உப்பு இருக்கணும், எல்லாம் சேர்ந்தா தானே அது குழம்பு. அப்படி இல்லைன்னாக்கா நம்ம அது வந்து சுவாரஸ்யமா இருக்கு. அந்த மாதிரி சமிருத்தின்றது எல்லாவற்றினுடைய சேர்க்கை, சமிருத்தி. அப்புறம் சித்தி, சித்தினின்றது ரொம்ப முக்கியமானது. எடுத்த காரியத்தை முடிக்கிறது. சில பேர் அனாரம்போ மனுஷியானாம் பிரதமம் புத்தி லட்சணம், ஆரம்பத்து அந்த கமனம் தித்தீயம் புத்தி லட்சணம்னு ஒரு காரியம் உண்டு. அது வந்து ஆரம்பிக்காம இருக்கிறதே ஒரு முதல்ல ஒரு புத்தியினுடைய ஒரு லட்சணம். இது நம்மளால முடியாது, இதனை இதனால் இதன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்ற. சோ இந்த காரியம் நம்மளால முடியுமா முடியாதான்றத பார்த்து ஆரம்பிக்காம இருந்தவங்க கூட பெரிய ஒரு புத்தி லட்சணம் தான். ஆனா ஆரம்பிச்சுட்டு அதை கடைசி வரையில் கொண்டு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுன்றது தித்தியம் புத்தி லட்சணம் அப்படின்னு புத்திக்கு ரெண்டு லட்சணம் சொல்ற. புத்தினா எதிரா அப்படின்னாக்க நம்மளுக்கு நம்மளால முடியாதுன்னு ஆரம்பிக்காம இந்த கதையிலேயே உட்காந்துக்கணும். அம்புன் அம்புனி பேர் அனந்தகதி பிரம்மீனை சியகம்யத்தேன்ற ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் நான் பாதுக்க விஷயத்துல நான் தோத்துடுவேன்னு தெரியும். இது ஒரு பெரிய சமுத்திரம், இதெல்லாம் இதை போய் அவ்வளவு தூரம் என்னால பார்க்க முடியாது, அதனால நான் இங்க நின்றே ஆசமனம் பண்றேன், அதுதான் இந்த 1000 ஸ்லோகம்னு சாதிக்கிறேன். ஏன்னா சமுத்திர விஷயத்துல எல்லாரும் தோத்துருக்கான்னு தெரியும் எனக்கு. ஆனா சமுத்திரத்திலேயே இருக்கிற மீன்கள் கூட சம்பூர்ண சமுத்திரத்தை பார்த்ததில்லை. எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் அனுமானால ஸ்ரீலங்கைக்கு தான் தாண்ட முடியும், பூரா சமுத்திரத்தையும் தாண்ட முடியுமா? அதுலயே நடுவில் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதாச்சு. மந்திர பருவத்தா இருக்கே அது போராத போய் அதுக்கு பெருமாள் வேற கீழே முட்டு கொடுக்க வேண்டியதாச்சு. அது சம்பூர்ண ஆழத்தை மந்திர பருவத்தம் தெரிஞ்சுக்கல. அதனால சமுத்திரத்துல விஷயத்துல எல்லாரும் தோத்துருக்கா. அதனால பாதுகா குணமாகும் போதே சதஸ்தாவயம் அம்புன் அம்புனி தேகே அனந்தகதிபிரமீனை தேசேனாபி கியத் விளங்கி ரபசோத்துங்கைஹி பிளவங்கேஸ்வரைஹி விஜ்ஞாதா கியதி புனஹ க்ஷிதிபுதா மந்தேன கம்பீரதா கிந்தை கேசவ பாதுகா குணமாகும்போதே சதஸ்தாவயம். அதனால இந்த மாதிரி முடியாத காரியம் பண்ணி பிரயோஜனம் நாம் மறுபடியும் முடியாதுன்னு தூரவே இருந்துருது, தடத்திலேயே இருந்து தீரத்திலேயே உட்காந்துட்டு அங்கேருந்து ஒரு ஆசமனம் பண்ணிட்டு புரோஷிச்சுட்டு வந்துடுது என்ன அப்படின்ற மாதிரியாக சுவாமி தேசிகன் அனாரம்போ மனுஷியானாம் பிரதமம் ஆரப்தசிய அந்தகம்னா 1000 ஸ்லோகம் பண்றேன். இது மிதாபியுக்தா ஸ்துதிஹி உதாசதி தியம் பவே இது மிதாபியுக்தா ஸ்துதிஹின்னு 1000 ஸ்லோகம் பண்றேன்னு பிரதிஜை பண்ணிட்டார். அதை கடைசியா கரெக்ட் கடைசியில கொண்டு போய் முடிச்சுட்டார். சதசகஸ்ரிகாம் சம்ஹிதாம் விதாத்துமபி சத்மியாம் சதசகஸ்ரிகாம் சம்ஹிதாம் ததாபி ஹரிபாதுகே தவ குணௌகலேஷ ஸ்திதேஹே உதாகிருதி நியம் பவேதிதி விதாபியுக்தா ஸ்திதிஹின்ற சாதிக்கிற. என்னன்னா ரொம்ப சின்னதா கச்சிதமா ஒரு 1000 ஸ்லோகம் எதுக்கு பண்றேன்னா நினைச்சேன்னாக்க உங்களுடைய கிருப்பையினால 10,000 ஸ்லோகம் கூட பண்ண முடியும், 1,00,000 ஸ்லோகம் பண்ண முடியும். சதசகஸ்ரிகாம் சம்ஹிதாம் சதசகஸ்ரம் தான் லட்சம், 1,00,000 ஸ்லோகம் பாதுகையை பத்தி பேச முடியும் அறியனால. ஆனா ஏன் பேசலைன்னா உதாரணத்துக்கு இருக்கட்டும்னுட்டு. என்ன ஒரு உதாரணம் தான் எவ்வளவு? 1,000 உதாரணத்துக்கு இருக்கலாம், 100 உதாரணத்துக்கு இருக்கலாம். தயாசத்துக்கும் உதாரணத்துக்கு 100 ஸ்லோகம், தயைய பத்தி அடையன் 10,000 ஸ்லோகம் பண்ண முடியும். ஆனா ஒரு உதாரணத்துக்கு இருக்கட்டும்னு 100 ஸ்லோகம், இங்க 1,000 ஸ்லோகம் அப்படி. ஏன்னா ஒரு பெரிய தனிக்கன் என்ன பண்ண முடியும்னா அவனால கொடுக்க முடியும்னா எக்கட்டக்கமா கொடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு அவர் தனிக்கிறதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாருப்பா அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கொடுக்கு. அது எனக்கு ஞாபகம் வருது, சொல்லாம இருக்க முடியாது. பம்பை ராமானுஜா இங்க ரொம்ப பிரசித்தமா அகோபுர மட்டத்துக்கு இந்த செம்பூர் மட்டத்தெல்லாம் கட்டி கொடுத்தவர். அவர் வந்து அவர் இடத்துல இந்த மாதிரி நிறைய எல்லா குணங்கள்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிஸ் எல்லாம் அவர் இருந்தது. மாமியும் அதே மாதிரி லக்ஷ்மிகரமா நான் சொல்லுவேன். அந்த காலத்துல இந்த MS சுப்புலட்சுமி எல்லாம் எவ்வளவு இருப்பாரு, அது மாதிரி மாமியை பார்த்தாக்கே MS அதெல்லாம் காட்டிலும் பிரமாதமா இருப்பா மாமி. லக்ஷ்மி வந்து கொட்டுறதுன்னா எப்படி கொட்டுறது அப்படின்னா ஓஹோ இந்த மாதிரி மாமி மாமியை பார்த்தாலே லக்ஷ்மிகரமா இருக்கே அப்படின்னு சொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி ஏன்னா என்ன பண்ணாரு, ஒரு தடவை சைக்கிள்ல வாத்துக்கு போயிருந்தேன், சைக்கிள் எடுத்துட்டு போனேன். அவர் பார்த்துட்டு அவர் ஏதோ கூப்பிட்டுருந்தார், ஏதோ ஒரு காரியம் இருந்துட்டு போனேன். இதுவா நாளையிலேருந்து சைக்கிள்ல வரக்கூடாது எங்க காத்துக்கு, இந்த சைக்கிளை தூக்கி உள்ள வச்சுடு, எனக்கு நாளைக்கு ஸ்கூட்டர்ல வரணி அப்படின்ட்டு ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு செக் போட்டு கொடுத்துட்டார்.
பாருங்க அந்த மாதிரி ஒரு மனசு. நான் மறுநாள் எனக்கு இங்க வரணும், எனக்கு ஸ்கூட்டர்ல தான் வரணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசீட்டை இருக்கு பாருங்க. அதெல்லாம் அதெல்லாம் சமிருத்தி தன்கிட்ட இருந்ததுன்னா மற்றவாளுக்கும் அது போகணும் அப்படின்னு நினைக்கிறவா. இது வந்து ஆரம்ப சான்ஸ். அந்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அதுக்கேத்த அவளுடைய பகவத் கைங்கரியத்துல அதை உபயோகப்படுத்தணும்ன்ற எண்ணம் இருக்கான்னு பார்த்து தான் அவளே கொடுப்பான். அவள் கொடுக்கச்ச ஒரு வஸ்துவை கொடுக்குறான்னா யாருக்கு கொடுக்கணும்னா பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட அவள் கொடுக்குறா. நம்மளும் அதே மாதிரி உபயோகப்படுத்தணும். அதுதான் சித்தின்றது. சித்தினா என்னன்னாக்க நம்ம வந்து நாலு பேர் எதிர ஒரு விதமா விவகாரம் பண்றது, அதுண்ட வேற விதமா விவகாரம் பண்றது அப்படி இருக்கக்கூடாது. அது அது வந்து சித்திய மந்திர சித்தின்னு சொல்றோம். மந்திர சித்தினா என்ன அப்படின்னா ஒரு தேவத்தையே கம்ப்ளீட்டா அந்த தேவத்தையே வர்ணனம் பண்ணணும். அந்த தேவத்தை பின்னாடியே இருக்கணும், அப்பதான் சித்தி அவன் கிடைக்கும். ஒரு சுதர்சன மந்திரம் ஜபம் பண்றோம், ஒரு அயகிரிய மந்திரம் ஜபம் பண்றோம்னா அப்படியே அதன் பின்னாடியே இருக்கணும். அந்த மந்திரமயமாவே நம்மளே மாறிடணும். அப்ப மாறினா என்ன ஆகும்னா அந்த தேவத்தையானது பிரசங்கம் ஆயிடும். அதுக்கு அதுதான் அந்த சித்தின்றது, மந்திர சித்தின்றது. அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் காரிய சித்தி அப்படின்னு. காரிய சித்தி வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த காரியத்தை விடாம பண்ணிட்டே இருக்கணும். இப்ப எப்ப இந்த ஸ்ரீகுணரத்த கோஷத்தை நம்ம சித்திக்க முடியாது. ஸ்ரீகுணரத்த கோஷம் அந்த மண்டே அண்ட் ஃப்ரைடேனா நிச்சயமா நடக்கணும். மனுஷ எத்தனத்துல அதை நிறுத்தக்கூடாது நம்ம. ஆனா வேற வழி இல்லைன்னா நின்று பண்றது இந்த விஷயம் வேற. ஆனா சித்தின்றது எப்ப கிடைக்கும்னா we have to be behind that. Being behind something, அதுதான் வந்து சித்திக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழி. அது சித்தி பவதி வா நிமித்தி சம்சயோ அச்சுத்த சேவினாம் நசம்சயோத்திர பரிச்சரியாரதாத்மனாம் அப்படின்னு ஒரு பிராச்சீனமா ஒரு ஸ்லோகம் உண்டு. சித்தியானது கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. பகவத் பக்தனுக்கு கூட கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஆனா பாகவத பக்தனுக்கு, பாகவதால் விஷயத்துல பக்தியோட இருக்கவனுக்கு சித்தியானது அவசியம் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றோம். ஸோ அதனால பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ரெண்டும் அவசியம் நம்மளுக்கு தேவை. அதுதான் நம்மளுடைய சித்திக்கு காரணமானது. பகவத் கைங்கரியம் மட்டும் பண்றான், பாகவத்தால் கவனிக்கிறது இல்லை, அவனுக்கு வந்து அந்த சித்தியானது கிடைக்காம போகும். ஏன்னா பெருமாள் என்ன பாக்கிறாருன்னா என்கிட்ட பிரீத்தியா இருந்தா போகாது, என்ன ஆசிரியத்த வாழ்ந்தத்திலையும் பிரீத்தியா இருக்கானான்னு பாக்குறேன். ஸோ பெருமாளிடத்துல பிரீத்தியை விட்டுட்டு கூட பாகவதாரிடத்துல பிரீத்தியா இருந்தாலே சித்தி கிடைச்சிடுறதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அச்சுத சேவினாம் அச்சுதனான பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவளுக்கு சித்தி கிடைக்கிறதா கிடைக்கலையான்னு தெரியாது, அதுல சம்சயம் இருக்கு. ஆனா நசம்சயோத்திர தத் பக்த பரிச்சரியா ரதாத்மனம் தன்னுடைய பக்தாளுடைய பெருமாளுடைய பக்தாளுக்கு பரிச்சரியை பண்ணணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவளுக்கு நசம்சயோத்திர சித்தி விஷயத்துல சம்சயமே கிடையாது அப்படின்னு சித்தியை பத்தி சொல்றோம். சோ அநேகமா மந்திர சித்தி கிரியாசித்தி கிரியாசித்தி சத்தே பவதி மகதாம் நோபகரணின்ற ஒரு கவி. சித்தின்றது எதனால ஏற்படுறதுன்னா நம்மளுடைய பலம் ஆத்மதா பலதான்னு பலத்தை கொடுக்கிறவர் பெருமாள் தான், அந்த தேவத்தை தான். அந்த அந்த லக்ஷ்மின்ற தேவத்தை என்ன பண்றதுன்னா ஆத்மதா பலதா அப்படின்னு அதாவது ஆத்மாவையும் கொடுத்து ஆத்மான சம்பூர்ணமான ஒரு ஈடுபாடை கொடுக்கறது ஆத்மதா. ஒரு காரியம்னு நம்ம உசுரை கொடுத்து பண்றோம், ஆத்மதா பலதா பலத்தை கொடுக்கிறவள், ஆத்மாவை கொடுக்க சம்பூர்ணமான அதுல ஒரு ஈடுபாட்டை கொடுக்கிறவள் அது யாருன்னா தாயார் தான். ஏ ஆத்மதா பலதான்றதான் தேவத்தையை பத்தி சொல்ல. அப்படி அந்த சித்தி வரையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது தாயாருடைய கட்டாட்சம் தான். எதோ முகம் எதோ முகம் எதோ முகம் மத்தியந்திரே பகுமுகியும் அகம் பூர்விகாம் எதோ முகம் ப்ரூலதா சிசனிஷே தத்தோமுகம் அந்த இந்த வஸ்துக்கள்லாம் சித்தி. அதுக்கப்புறம் ஸ்ரீ, இந்த ஸ்ரீன்றது வசுதா அதுக்கு சுபாவத்தாகவே ஆசிரியக்கிறது தானே சுபாவம் அதுக்கு ஸ்ரீன்னு, அதனால்தானே பேரு. அப்படியே இருந்தா கூட நம்ம ஆசிரியக்கணும் ஸ்ரீய, நம்மளை ஆசிரியப்படுத்தி நம்மளை ஆசிரியம் பண்ணி வச்சு நம்மளுக்கு மோக்ஷோபயோகியான ஸ்ரீயை கொடுப்பவள் என ஐகம் ஆமுஷ்மிகத்தை கொடுக்கிறவர் ஐகிகத்தையும் கவனித்தார். ஐகிகத்தை கவனிக்கிறதுன்றது என்னன்னாக்க அவனுக்கு நித்திய தனதானிய சமிருத்தியானது ததியாராதனத்துக்கும் பகவதாராதனத்துக்கும் ததியாராதனத்துக்கும் வேண்டிய சமிருத்திய கொடுக்கறது, வேண்டிய லட்சுமிய கொடுக்கறதுன்னு இருக்கும். அல்ல வேற லக்ஷ்மிக்கெல்லாம் வந்து நிறைய பாம்பேல இருக்கா, பாம்பேல லக்ஷ்மி நித்திய நிவாசம் பண்றா, பாம்பேல எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கானா, இவெல்லாம் ஏதோ பூர்வ கண்ணால பண்ண நல்ல விஷயங்களால கிடைச்ச
ஆட்டியாள் அவ்வளவுதான். அவளுக்கு நல்ல விஷயத்துல ஈடுபாடும் கிடையாது. ஏதோ இஷ்டத்துக்கும் செலவழிச்சு கண்ணா பின்னான்னு செலவழிச்சு தப்பு காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையானது கிடைச்சிருக்கு. நிறைய பேர் அங்க நல்லவரை இல்லைன்னு சொல்ல வரல, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. அங்கேயே அதே பாம்பேலயே நிறைய பேருக்கு ஜனத்தை எப்படா கொடுத்துருக்காருன்னா, நிச்சயம் கைங்கறி பகவத் கைங்கரியத்துல உபயோகப்படணும். நம்ம ஏதோ அகோபல் மடத்தையோ ஆண்டவன் ஆசிரமத்தையோ ஆசிரியச்சிருக்கணும். அங்க போய் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும், அங்க இருக்கிற வாழ்க்கை என்ன நம்ம உத்தாசம் பண்ணணும் பாகவதாளுக்கு அப்படின்ட்டு அங்க பகவத் பாகவதாளுக்கு எல்லாருக்கும் உபகாரம் பண்றதுக்காக நிறைய பேருக்கு சமிருத்தியானது கிடைச்சிருக்கு. இது எல்லா தாயாருடைய கட்டாசத்தினால கிடைக்கிறதுன்னா இந்த ரெண்டாவது, முதல்ல கிடைச்சது கர்மாதீனமா கிடைக்கிறது. ஏன்னா ஏதோ சிச்சலிசேத்தவ புரூலதான் கிடைக்கிறது இந்த மாதிரி ஐஸ்வர்யம் தான். அதனால ஊரில் கர்த்தும் துரித நிலகம் கெட்டும் ஆத்யாம் அவித்யாம் அப்படின்னு அந்த குசலம் அகிலம் நேத்மாதீன் ராத்தின் தூரீகர்த்தும் துரித்தவகம் செத்தும் ஆத்யாம வித்யாம் அம்ப சம்பாவதிக ஜனன கிராம சீமாந்தரேகாம் ஆலம்பந்தே விஷ்ணுகாந்தே தயாந்தேன்றதாக ஒரு தாயாரை எதுக்கிட ஆசிரியா எல்லாரும் அப்படின்னாக்க, எல்லா குசலங்களும் நம்ம கிட்ட வந்து சேரணும்ன்றதுக்காக. ஸ்ரேயஸ்காமாகா அந்த ஸ்லோகத்திலையும் ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்திரம் ஆம்நாய வாசாம் சூடாபீடம் தவ பதயுகம் சேத்தசா தாரயந்தா சத்ர சாயா சுபக சிரசா சாமர ஸ்மீர பாஸ்வாக ஸ்லாகாசப்த சிரவணமுதிதாக ஸ்ரக்வினஹா சஞ்சரதி. இது இப்படி இப்படிப்பட்ட ஸ்ரீ இப்படிப்பட்ட லக்ஷ்மி ஆனது யாருக்கடா கிடைக்கணும், ஒரு மேல கொடை கொடை பிடிச்சின்னு போறா. சத்ர சாயா சுப சாமர ரெண்டு சாமரம் இது மாதிரி லக்ஷ்மி இது மாதிரி சித்தி எல்லாம் யாருக்கடா கிடைக்கும்னா தாயாருடைய கட்டாட்சம் இருக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு. இதெல்லாம் சாத்விகமான ஸ்ரீ. இதெல்லாம் நம்ம கோவில்ல பாக்குறோம் பாருங்க, கோவில்ல பெருமாளுக்கு சத்ர சாமராதிகள்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு பக்தாளுக்கும் நடக்கிறதுன்னா அதெல்லாம் சாத்விகமான ஒரு சிரி. இதை சேர்ந்துருச்சு நிறைய பேர் வந்து ராஜசமாகவும் தாமசமாகவும் நிறைய அநேக பிரகாரமாக கொண்டாட்டங்களை பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான முக்கியமே கிடையாது. ஒரு ஒரு பர்த்டே கொண்டாடுறது, ஒரு ஜனவரி ஃபர்ஸ்ட் கொண்டாடுறதுன்ட்டு ஒரு நாளில் எவ்வளோ அழிக்கிறா சொத்துக்களை அழிக்கிறா. ஏன்னா அதெல்லாம் நல்ல விதத்துல செலவழிக்கிற தினமாது, நல்ல வழி நல்ல வழியில சம்பாதிச்சதும் இல்லை, நல்ல வழியில செலவழிக்கிறதும் இல்லை. அதெல்லாம் சிரின்ற சப்தத்தினால சொல்லப்படக்கூடியதே கிடையாது. தாயாருடைய கிருப்பையினால எதோமுகம் தத்தோமுகம்னு சொன்ன இந்த கிரமத்துல அவளுடைய புரூலத்தையினுடைய கட்டாட்சத்தினால கிடைக்கிற அந்த சொத்தானது என்ன பண்ணுவோம்னா சாத்விகமா தான் உபயோகப்படும், சாத்விகமா தான் சிந்திட்டு வைக்கும். சாத்விகமான வழியில ராத்திரி 9 மணி 10 மணி ஆயிடுச்சுன்னா தூங்கிடணும் எல்லாரும். இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட்னு போயிட்டு இருக்கும், நம்ம பாட்டுல பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு ஒண்ணு எந்தலையும் தலைக்கல் தலையிடவே மாட்டேன். அதாவது நவராத்திரியில இந்த கர்ப்பானிட்டு ஓஹோன்னு 11 ராத்திரி 4 மணி வரல் 3 மணி வரல் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். நம்ம பசங்க அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகவே மாட்டேன். அதெல்லாம் அவளுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, போகும். முதல்ல இருந்தே அது பழக்கம் இல்லை. அந்த மாதிரி ஏன்னா லோகத்துல 1008 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு லக்ஷ்மி தாயார் தாயாருடைய கிருப்பை வேணும் அப்படின்னா எப்படி ஆச்சரணம் பண்ணணும், அதெல்லாம் நம்மளுக்கு வரணும்னா இந்த மாதிரி சித்திகள், இந்த மாதிரி ரத்தின் மதி சரஸ்வதி இதெல்லாம் அவளுடைய கண்ட்ரோல்ல இருந்து பெருகும். கண்ட்ரோல் இல்லாம பெறுகிறது வேற விஷயம், கண்ட்ரோலோட பெறுகிறதுன்றது ஒரு வெள்ளம் மாதிரி பெறுகிறதுன்றது. சுதா சகி ஏ தாயாரே சிச்சலிசை தவ புரூலதா எந்த பக்கத்துல எல்லாம் அவனுடைய புரூலத்தையானது அந்த இமை கொடியானது எந்த பக்கத்துல எல்லாம் போறதோ அந்த பக்கத்துல எல்லாம் பரிவகந்தி கூலங்கஷாகா அங்கெல்லாம் இந்த லத்தீர் மதி சரஸ்வதி திருதி திருதி அப்புறம் என்ன திருதி திருதி சமிருதி சித்தி எல்லாம் தானாகவே பெறுகின்றன. கூலங்கஷாக ரெண்டு கரையோ கரையும் அதனாலதான் அங்க சாதிச்சார். தாரயந்தே தனாயாம் யாரெல்லாம் நல்ல காரியம் பண்ணணும்ட்டு தனத்தை ஆசைப்படுறாளோ அவளுக்கு எல்லாம் தேசாம் பூமேகே தனபதி கிரகாசன் சொன்ன இந்த சித்திகள் எல்லாம் ஏற்படுறதுன்னு அர்த்தம். அப்படியா இந்த ஸ்லோகத்துல தாயாருடைய கட்டாட்சத்தினால ஏற்படுற லக்ஷ்மி எப்படி இருக்கும், மத்த லக்ஷ்மி எப்படி இருக்கும் அப்படின்றத வித்தியாசத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது லோகத்துல. தனம் எத்தனை பேருந்து எத்தனையோ பேருந்து இருக்கே அவள்லாம் நல்ல அவளுக்கு எல்லாம் இந்த சரஸ்வதியினுடைய கிருப்பையினால லக்ஷ்மியினுடைய கிருப்பையினால கிடைக்கிற தனமானு பார்த்தாக்க இருக்காது. சூக்மமா பார்த்தாக்க அதெல்லாம் நல்ல வழியில வர தனமே இருக்க, இதெல்லாம் நல்ல வழியில வர தனம், நல்லத்துக்கே பிரயோஜனப்படுறது. அப்படி இந்த ஸ்லோகத்துல ரத்தீர்மதி சரஸ்வதின்ற ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட ஸ்ரீயை தான் சாதிக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம்.
அத திருமதி சரஸ்வதி திருதி சமர்த்தி சித்தி ஸ்ரீயா சுதா சகீயதோ முகம் சிதனிஷேத்தவ்ருலதாம் ததோ கமகேந்திரே பகுமுகீம் அகம் பூர்விகாம் விகாஹ்ய ச வசம்பதாஹ பரிவஹந்தி பூலங்கஷாஹ. அடுத்த ஸ்லோகம் வந்து ரொம்ப சாதாரணமா சொல்லி வைக்கிறேன். பிரலவிக்லவிரியம் கட்டாட்சதுபேட்சி தாண்டவம். லோகத்துல பெரிய பிரகஸ்பதி வரியந்தமான சில பேர் இருக்கா. சஹஸ்திர பரித்ரச பிரஜ விரிஞ்சன அகிஞ்சனை. அது தவிர அகிஞ்சனான ஏழைகள் என்ன, அந்த ஒரு பக்கத்துல பெரிய மரங்கள் என்ன, இன்னொரு இடத்துல பிரகஸ்பதி. மரம் ஒன்னும் தெரியாது, பிரகஸ்பதி எல்லாம் தெரிஞ்சவர். இப்படி லோகத்துல அநேக விதமான சிருஷ்டி, ஸ்திரமான அசையாமல் இருக்கிற சொத்து, அப்புறம் பரித்ர அசையக்கூடிய சொத்து, இந்த பிரம்மாண்டத்துக்கே தலைவனான பிரம்மாவாக இருக்கும் நிலை, ஒண்ணுமே தெரியாத ஏழையா, ஒண்ணும் தெரியாத ஞானமும் இல்லாம ஏழ்மையோட இருக்கிற ஒரு ஒருத்தன், அனோ மரமா இருக்கிறது, தேவகுருவான பிரகஸ்பதியா இருக்கிறது, இப்படியாக பிரபலமாக இப்படியும் அப்படியும் மின்னோன்னத்தமா இருக்கே லோகத்துல, மேடு பள்ளம் மேடு பள்ளத்துடன் கூடியமான இது எல்லாமே நல்லது கெட்டது என்றுதான் சேர்ந்துதான் இருக்கும். எல்லாமே ஒரு மேடு ஒரு பள்ளம், ஒரு மேடு ஒரு பள்ளம், மேடுன்னு இருந்தா பள்ளம்னு இருக்கும். அந்த மாதிரியாக ஒரு பக்கம் பார்த்தா அனோகம் சொல்லக்கூடிய மரம், இன்னொரு பக்கம் பார்த்தா பிரகஸ்பதி, வனஸ்பதி பிரகஸ்பதி. இதாவா தாத்தனார் சாதிக்கிச்ச லோகே வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதமியம்னு சாதிக்கிறார். இங்க அவர் குமாரர் சாதிக்கிச்ச அனோக பிரகஸ்பதினு சொல்ற, அனோகான மரங்கள் பிரகஸ்பதி. பிரபல விக்லவ பிரக்ரியம், இப்படியாக ரொம்ப பிரபலமா இருக்கிறது, இன்னொன்று விக்லவமா இருக்கிறது, துர்பலமா இருக்கிறது. பிரபலமாகவும் விக்லவமாகவும் இருக்கிற இந்த பிரக்ரியை இருக்கே, இப்படிப்பட்ட இந்த நிகிலம் சத்து அசத்து என்பதாக, நல்லது கெட்டது என்பதாக, பள்ளம் மேடு என்கிற வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் எதனாலடான்னா கட்டாட்ச தது பேட்சையோ தாண்டவம். உன்னுடைய கட்டாட்சம் உயர்ந்து உன்னுடைய கட்டாட்சத்தினால உபேட்சிக்கப்படுறது, தாயார் பார்க்காமலே இருந்துடுறார் சில சமயத்துல. அது ரெண்டுத்தினுடைய தாரதமியம் தான் இருக்குன்னு சாதிக்கிறார். அதுக்கெல்லாம் உதாரணத்தோட அடுத்த பார்க்கலாம். கவிதார்த்திகின் மாய கல்யாண கோஷாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.